ஏழாம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல் வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆறு இளம் விஞ்ஞானிகள் கலந்துகிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த தயாரா இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நடுவர்களுடைய அறிமுகத்தை நாம பாத்திரலாம். முதலாவதா நம்மோட பெர்மனன்ட் ஜட்ஜஸ் ப்ரொஃபசர் டி எஸ் நடராஜன் ஐஐடி மெட்ராஸ், பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் சுற்றுச்சூழல் ஆய்வாளர். அடுத்தபடியா ரோலிங் ஜட்ஜஸ் நடுவர்களுடைய அறிமுகத்தை பார்த்துட்டோம். அடுத்தபடியா இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். சோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் என் குமார், ஹெட்மாஸ்டர் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அம்ஜிக்கரை சென்னை. இந்த எபிசோடோட முதல் போட்டியாளர் சந்தியா. என் பேர் சந்தியா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்ட் தாமஸ் மவுண்ட். சரிமா, இந்த கண்டுபிடிப்பு பத்தி சொல்லுங்க. இந்த ரோபோட் பேர் வந்து பறக்கும் ரோபோ. இத செய்ய என்ன தேவைன்னா சர்வா மோட்டர் தேவை. இந்த ரோபோட் செய்ய சர்வா மோட்டர் இந்த லேப்டாப்ல இருந்து ப்ரோக்ராம் பண்ணி இதுல இருந்து கோட் வந்து சர்வா மோட்டருக்கு போகும். சர்வா மோட்டருக்கு போறப்ப சர்வா மோட்டர் இந்த சைடு இந்த சைடு அசிறப்ப அது பறக்கும். மிருகங்களுக்கு வந்து இந்த சைடு போனா இது இடிக்கும் தெரியும். அதே மாதிரி இது அந்த உணர்வை இந்த ரோபோட்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இது செவுறு எதனா ஒரு பொருளை பார்த்துச்சுன்னா இது நின்றோம். இது வந்து ஏன் யூஸ்ஃபுல்னா மிலிட்ரியில் கூட அங்கே போர் எதுனா நடக்குது என்ன அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம இங்கே நின்றுருப்போம் பயந்துக்கிட்டு என்ன நடக்குது எது அது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு இப்போ டிஸ்டண்டாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு பொருள் வருதுன்னா அது நின்றுச்சு அதுக்கு தெரியுது. எங்கே பாருங்க நின்றுச்சுன்னா கீழே விழுந்துடாதாம்மா. ஆஹா, யூ டர்ன் போட்டு திரும்பிடுமா? ஆ, அதே மாதிரி இந்த ரோபோக்கு அந்த உணர்வை நாங்கள் கொடுத்துருக்கோம். சரிமா, அக்னி பரீட்சைக்கு நீங்க தயாரா இருப்பீங்க நினைக்கிறேன். ப்ரொஃபசர், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். சர்வோ மோட்டார் சொல்றீங்கல்ல, அது என்ன பண்ணுது? சர்வோ மோட்டர் வந்து 180 டிகிரிக்கு மட்டும்தான் இந்த சைடு இந்த சைடும் பாகை மணி மாதிரி இந்த சைடு இந்த சைடு மட்டும்தான் பறக்கும். ஏன்னா மோட்டார் எப்பவுமே ஒரு சுத்து ஒரே சுத்ததா இருக்கு. இது வந்து சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டார் இப்படி இப்படி பறக்குறப்ப பறவைங்க இப்படி தான் பறக்கும். இப்படி கண்ட்ரோல் பண்றீங்க இல்லையா? ஆ, சர்வா மோட்டார். அடுத்து முன்னால வச்சிருக்கீங்களா அது அல்ட்ராசானிக் சென்சர். அது என்ன ஃப்ரீக்வென்சி தெரியுமா? அதனுடைய அதிர்வு எண் என்ன சொல்ல முடியுமா? தெரியாது. ஓகே, நாம இப்ப நீங்க அதுல ஏதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிருக்கீங்களா உங்க போர்டில்? இல்ல. சரி, எல்சிடி சொன்னீங்களா, எல்சிடினா என்ன? இதுல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுங்க, எல்சிடி அதனா என்ன? சரி, பரவாயில்ல. நீங்க ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்களா, அது என்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க? எதுல எந்த லாங்குவேஜ்ல எழுதிருக்கீங்க? அசெம்பிளி லாங்குவேஜ், சி லாங்குவேஜ், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் அங்க எழுதுறாங்களா? அது ஏதாவது இருக்குதா? ஏதாவது லாங்குவேஜ் தெரியுமா? சரி, அடுத்து இந்த டைமா. ஓகே சந்தியா, உங்களுடைய மார்க்ஸ் கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தறலாம் சார். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். குட் சந்தியா. இப்போ நிறைய போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு இது வந்து இதை சரியான முறையில் மேம்படுத்தினீங்கன்னா நல்ல உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். என்னுடைய மார்க் 7. மேடம், நீங்கள் இது பியோர் அண்ட் பியோர் ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஹையராக போகும்போது அதனோட பேசிக் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அந்த ஹையராக போகும்போது நீ இதில் செய்யலாம். ஆல் தி பெஸ்ட், இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கோ. ஐல் கிவ் யூ 6. வாழ்த்துக்கள். என்னுடைய மதிப்பெண் 6. நீங்கள் எந்த ஒரு தொழில்நுட்பமோ எது செஞ்சாலும் அதில் வந்து சரியாக புரிஞ்சுக்கணுமா, பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டு யூ. குட் லக். 6. சந்தியா, இது வந்து கடினமான ஒரு பொறுப்பு எடுத்திருக்கீங்க. யூஸ்வலாக எல்லா ரோபோமும் தரையில் போகும், இது பறக்கக்கூடிய ரோபோ. அதுக்கு பேட்டரி இட்டு எல்லாமே உள்ளே வைக்கணும், அதுக்கு தேவையான எனர்ஜி அதிலே இருக்கணும். இந்த லைனுக்கு பேர் ஆர்னிதாப்டர், ஓஆர்என்ஐ டிஹெச்ஓபிடிஆர், ஆர்னிதாப்டர். அது பறக்கக்கூடிய ரோபோ. ஸோ இது நல்ல முயற்சி, இந்த முயற்சியை விடக்கூடாது. இதை விடாமல் அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சந்தியா. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுடைய கண்டுபிடிப்பை பற்றி என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா? சந்தியா, ரோபோக்களுடைய கண்டுபிடிப்பை பார்த்தா இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏராளமான பல்வகையான ரோபோக்களை கண்டுபிடிச்சி நடைமுறையில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பறக்கக்கூடிய ஒரு புது வகையான கண்டுபிடிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆராய்ச்சியில் வந்து மிகுந்த ஒரு ஈடுபாடும் அது பற்றிய ஒரு நுணுக்கமான ஒரு அறிவும் தேவை. அதை நீங்கள் வளர்த்துக்குன்னு இந்த ஆராய்ச்சியில் இன்னும் முழுமையாக ஈடுபட்டால் இன்னும் கூட இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள்.
சந்தியா, உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் 25. நம்ம நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த போட்டியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஏழாம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னா. Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that? சொல்லுங்க. என்னோட ப்ராஜெக்ட் வந்து ப்ரிவெண்டிங் ஏர் பொல்யூஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ் பை யூசிங் தி மெஷின் சைக்ளோன் பிரிசிபிரேட்டா. இட் வில் பியூரிஃபை தி ஏர். இந்த அசுத்தமான காற்றுகள்லாம் இந்த பைப் வழியாக போய் இண்டஸ்ட்ரியை ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இது வந்து ரிவால்வ் ஆகும். இது வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. அந்த டர்ட்டி ஏர் வெயிட்டால் அந்த டர்ட் வந்து கீழே விழுந்துடும். அப்புறம் அந்த பியூரிஃபிகேஷனால் பியூரிஃபை ஏர் மேலே வந்துடும். அந்த டர்ட் வந்து நம்ம பிளாக் பெயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அல்லது ஃபெர்டிலைசர் ஃபார் பிளான்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அதை டென்ஸ் ஆஃப் பொல்யூட்டட் பொறுத்து தான். இப்போ இது வந்து ரொம்ப பொல்யூட் ஆகிடுச்சுன்னா அது வந்து டேஞ்சரஸ் ஃபார் பிளான்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் லெஸ் பொல்யூட்டட், வி கேன் யூஸ் தட். என்னோடய எய்ம் என்னென்னா, இந்த மெஷின் வந்து இன்ன ஏர் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் இது வந்து பாப்புலர் ஆகி இந்த டர்ட்டி ஏர்லாம் ரெடியூஸ் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்க. அடுத்தபடியாக அக்னி பரீட்சைக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த ஏர் வெளியே வருது இல்லையம்மா, காற்று. அந்த காற்று சாதாரணமாக இப்போ நீங்கள் சுவாசிக்கிற காற்றுல என்னென்ன கேஸஸ் இருக்கு சார்? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், மீத்தேன் கேஸ். சரிங்க, இப்போ இதுலேருந்து வெளியே வர காற்றுல அதுலேருந்து என்ன நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க? செப்பரேஷன் என்ன பண்ண விரும்புகிறீங்க சார்? அது அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆனோன்னே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, அதுலேருந்து எடுக்கிறீங்களா? இப்போ கீழே டிபாசிட் ஆகுது, அது வந்து காற்றுல வரும்போது அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பொல்யூட்டர்.
இப்போ நீங்கள் அதில் ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அந்த மோட்டர் வந்து ஏசி மோட்டரா டிசி மோட்டர்? டிசி மோட்டர். வெரி குட். இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் அதுலேருந்து எடுக்கிறது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸா நான் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்? சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். ஃபேக்டரியிலேருந்து பைப் வெளியே போகுதுங்களா, அந்த பைப்புக்கு என்ன பேருங்க? ஆமாம், வெளியே போகுதுங்க அந்த பைப். ஓகே அனுமிதா, உங்களுடைய அக்னி பரிசம் முடிஞ்சது. அடுத்தபடியாக நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க, இந்த இன்னோவேஷனை பற்றி அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதே சைக்ளோன் பிரிசிபிடேட்டர்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அந்த ஏர் பொல்யூஷனுக்கும் சைக்ளோனையும் எப்படி நீங்கள்? சைக்ளோன்னா இப்போ வந்து சைக்கிள் வீல் எப்படி சுத்து அது மாதிரி. சைக்ளோன் தி ஏர் வில் ரொட்டேட் தட் ரெவல்யூஷன் சார். ரெஸ்பிரேட்டர் மீன்ஸ் பியூரிஃபிகேஷன். ஓகே அனுமிதா, உங்களுக்கு என்னுடைய மார்க் 7. மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஹாய் அனுமிதா, ஏமா இந்த டாபிக் சூஸ் பண்ணீங்க? வாட் ஆர் தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இல்லைனா ஏர் பொல்யூஷனில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? மிஸ் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்கின் கேன்சர் எக்ஸெட்ரா. ஸ்கின் கேன்சர். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் தட் வி ஆர் ஃபேஸிங் நவ். ஓகே, அண்ட் மை மார்க்ஸ் இஸ் 7. சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். வணக்கம் அனுமிதா. இப்போ அந்த மேலே வந்து இந்த கேஸ் வருது இல்லை, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கீழே இறக்க முடியுங்களா? திரும்ப வந்து அதை இது பண்ணி சுழற்சி பண்ணி மேலே கொண்டு போகிறீங்க, கீழே இருக்கிற அந்த வேஸ்ட் என்ன பண்ணுங்க கடைசியில்? சார், அது வந்து சின்ன டோர் ஆட்டை வச்சு அதை எடுத்து பிளாக் பெயிண்டாக யூஸ் பண்ணலாம். பிளாக் பெயிண்டாக யூஸ் பண்ணலாம், அது திரும்ப நம்ம பயன்படுத்த முடியும். அந்த வேஸ்ட்டாக எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாது, நம்ம மறுசுழற்சி பண்ணுறோம் நம்ம. நன்றிம்மா. என்னுடைய மதிப்பெண் உனக்கு 7. ப்ரொஃபஸர், நல்ல ஒரு எஃபர்ட் போட்டுக்கிறீங்கம்மா 6ஆம் கிளாஸ்லேருந்து. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் சிறப்பாக நீங்கள் நிறைய பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், கண்டினியூஸாக நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் குட் லக் டு யூ. மை மார்க்ஸ் ஃபார் யூ ஆர் 6. ப்ரொஃபஸர், உங்களுடைய கமெண்ட்ஸ். அனுமிதா, அணு மாதிரி சிறிய பொண்ணாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், உலகத்தைய உலுக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பாராட்டுக்குரியது. சரியா, இதை இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக முயற்சி பண்ணணும். ஏதாவது ஒரு கறிப்புகையோ ஏதாவது ஒன்று உருவாக்கி இந்த மாதிரி உள்ளே அனுப்பி நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நான் செய்து பார்த்தேன், எங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணேன், அங்கே இந்த மாதிரி பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்குலாம் இன்னும் அதில் நிறைய நம்பிக்கை வரும். வெரி குட், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதுதான் முக்கியமாக பண்ணி பார்க்கலாம். சரியா, வெரி குட், ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த கண்டுபிடிப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அனுமிதா, மிக சிறிய வயதில் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க, அதற்காக உங்களை நான் மனமாற பாராட்டுறேன். இன்னும் உங்களுடைய அனுபவமும் அறிவும் விரிவடைய விரிவடைய இந்த ஆராய்ச்சியில் இன்னும் ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி உங்களுடைய பங்கு அதிகமாக இருந்தால் இன்னும் கூட உலகமே பாராட்டக்கூடிய அளவில் உங்களுக்கு வெற்றி வந்து சேரணும்னு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அனுமிதாவோட டோட்டல் மார்க்ஸ் 27. நாமக்கல்ல இருந்து வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடுக்கு தீர்வா ஒரு கண்டுபிடிப்பை நமக்கு செஞ்சு காமிச்ச இளம் விஞ்ஞானி அனுமிதாவை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த போட்டியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7ஆம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னா. செப்டம்பர் 2, 3, 4, 5 இந்த நாள் புக் பண்றவங்களுக்கு
ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4,999 ரூபாய் மட்டும்தான். புக்கிங் அமௌண்ட் ஜஸ்ட் 25,000. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது, ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4-year ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் இன்ஜினியர்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்களை பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் மோல்ட் பண்றாங்க. We are proud engineers of Agni College of Technology. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க, ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ராஆர்டினரியா? அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. தொடர தூரத்துல இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சல் இருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல லான்ச் பண்றாங்க. செப்டம்பர் 2, 3, 4, 5 இந்த நாலு நாள்ல புக் பண்றவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4,999 ரூபாய் மட்டும்தான். புக்கிங் அமௌண்ட் ஜஸ்ட் 25,000. வெல்கம் பேக் டு 7 அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் ஆஷிக் கரீம். என்னோட பெயர் ஆஷிக் கரீம், ஃப்ரம் சென்னை. ஐ வாஸ் பார்ன் இன் திருச்சி அண்ட் ஐ எம் ஸ்டடிங் இன் பவன்ஸ் ராஜாஜி வித்யாஷ்ரம் கீழ்பாக். என்னோட ப்ராஜெக்டோட பேர் வந்து எனர்ஜி ஃப்ரம் ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசு அடைவதற்கு காரணமான பொருட்களை கம்ப்ரஸ் பண்ணி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது. அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிறதை வந்து என்விரான்மெண்டல் அண்ட் ரோட் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த ஹோல் மோட்டிவிட்டி ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் அபவுட் 2 இயர்ஸ் அகோ. அந்த டைமில் என்னாச்சுன்னா, நிறைய சிக்னல் போட்டிருந்தது. சிக்னல் போட்டிருந்தாலும் யாருமே நிறுத்தாமல் போயிட்டே இருந்தாங்க. எப்போ இது? 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படி தான் நடக்குது. அதை தடுத்துறதுக்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கே இந்த ப்ராஜெக்ட் பண்ண எப்படி இருந்தாலும் நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும்னு யோசித்தேன். அதனால ஏர்த்தில் நம்ம தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒன்றை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி இதை ஒர்க் பண்ண வைக்க யோசித்தேன். அது என்னன்னா ஏர் பொல்யூஷன். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ப்ராஜெக்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், consider this as industry, this part. So, I collect pollutants வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். இந்த இடம் இதற்கு பெயர் தி கேஸ் ஸ்டேஷன். இதில் என்ன நடக்குதுன்னா, வர பொல்யூட்டன்ஸ் CO2, CO, NO2, ஹைட்ரோகார்பன்ஸ், கேசுலீன், எல்லா பொல்யூட்டன்ஸும் இந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வருது. இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துல இருந்தோம் அங்கே வரும்போது இந்த SO2, NO2, கார்பன் டை ஆக்சைடு, இந்த எல்லா பொல்யூட்டன்ஸுக்கும் கெலோரிஃபிக் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால SO2, NO2, CO2 இந்த 3 கேஸஸை கலெக்ட் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணோம், கம்ப்ரெஸ் பண்ணி டர்பைன்ஸ் இருக்குல்ல, அது வழியாக விட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பொல்யூட்டன்ஸை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி மேனுஃபேக்சருக்காக அமைச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதோட மெத்தடாலஜி எப்படி நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, இந்த சிம்பிள் எக்ஸாஸ்ட் பம்ப்ஸால் ஸ்லோவாக வந்து இந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுது. சேம் வே ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லேருந்து பொல்யூட்டன்ஸ் எடுத்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தையும் அந்த சேம் வே பொல்யூட்டன்ஸ் எடுத்து கேஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நான் சொன்ன மெத்தடை பண்ணிடு. இப்போ வந்து நம்ம ஹவு வி ரெகுலேட் டிராஃபிக் அண்ட் ஆம்புலன்சஸ் டெஸ்டினேஷனுக்கு ஈஸியாக கொண்டு போவா எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்யூச்சரில் இருக்க ரோட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஆல் 4. ஸோ இது ஆட்டோமொபைல்ஸ்க்கு பதிலாக லைன் ஃபாலோயிங் ஆட்டோமொபைல்ஸுன்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு எல்இடியும் ஒரு கலர். ஸோ ஒரு கலரும் ஒரு பாத். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெட் கலர் வந்து சேட்பேட்டுக்கு போகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா சேட்பேட்டுக்கு போயிடலாம், அந்த மாதிரி. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கே ஒரு வண்டி கொடுத்தா நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டுறோம்.
ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தா நம்ம ஒரு தனித்தனி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸில் போகிற மாதிரி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைன் ஃபாலோயிங் ஆட்டோமொபைலை வாங்கினதுக்கப்புறம் அந்த லைன் ஃபாலோயிங் ஆட்டோமொபைலில் ஸ்டீரிங் ஆக்சிலரேட்டர் எதுவும் இருக்காது, மேனுவல் கண்ட்ரோல் எல்லாமே ஆட்டோமேட்டிக். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே சிம்பிள் பட்டன்ஸ். அந்த பட்டன்ஸில் அந்த பட்டன்ஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ ஒரு பட்டன் அழுத்துனா ரெட் பாத்தை ஃபாலோ பண்ணணும்னு கான்ஃபிகர் பண்ணலாம். நாங்களாம் கண்ணை மூடிக்கிட்டு இமேஜின் பண்ண நடக்கும். சரியா, நீங்க என்ன செஞ்சு என்ன செஞ்சேன்னு சொல்லுப்பேன். அதெல்லாம் நான் எல்லாம் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாங்கிறத விட நான் இது செய்தேன் இந்த நாள் இந்த எல்இடி ஒரு எல்இடி எரிய வச்சா கூட நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லா எல்இடியும் பேட்டரியிலேருந்து போகுது கரெக்டா? இல்லை எலக்ட்ரிசிட்டி. ஆ, எலக்ட்ரிசிட்டி போகுது. ஸோ நீ ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒர்க் எடுத்து அதை பண்ணினாக்கா நல்லா இருக்கும். சரியா, பரவாயில்ல. தம்பி, ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக டிராஃபிக் ரெகுலேஷன் சிஸ்டம் கரெக்டானே, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் அதுலேருந்து ஒரு பவர் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, முடிஞ்சு போச்சு, அது தனி ப்ராஜெக்ட். இது தனி ப்ராஜெக்ட் தான், ரெண்டு ப்ராஜெக்ட். அதான் ரெண்டு ப்ராஜெக்டை நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் பொல்யூட்டட் ஏர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொன்னீங்க, அது ஒரு கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. அதை நீ அதை விட நீங்கள் பெருசாக இன்னொரு ப்ராஜெக்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ வந்து எதுக்கு வேல்யூ அப்படின்றது மாதிரி இல்லாமல் போயிடும். அதுக்கு வேல்யூ கொடுக்குறதா, இதில் இதுக்கு வேல்யூ கொடுக்குறதா, நீங்கள் தனித்து ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்லி இந்த டிராஃபிக் ரெகுலேஷன் சிஸ்டம் எடுத்துகிட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருந்திருக்கும், இல்லை வந்து அந்த மாதிரி நீங்கள் அது மட்டுமே சொல்லியிருக்கலாம். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்போ உங்களுக்கான அக்னி பரீட்சை ரெடியாக இருக்கீங்களா? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிஎன்ஜி என்றால் என்ன? கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ். சிஓடி சொன்னல்ல, அதனால் அது வெளியே வர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன? எதனால அதை நம்ம கட்டு? கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங். அது என்ன பண்ணுது? CO2 வெளியில் வருது, SO2 வருது இல்லையா, சொன்ன இல்லையா? SO2 அண்ட் NO2 வந்து ஆசிட் ரெயினை காஸ் பண்ணும். CO2 வந்துச்சுன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் என்ற ஒரு ஃபினாமினன் மாதிரி நடக்கும். ஓகே, நாக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கியா? NOx, நைட்ரஜன் ஆக்சைடு. சரி, CO2னா என்ன? கார்பன் மோனாக்சைடு. ஹைட்ரோ கார்பன் சொன்னல, அது என்ன? அது தெரியும், மீத்தேன், CH4. மீத்தேன் மாதிரி பல விஷயம். இந்த எல்இடி இருக்குல்ல, அது எதனால குளோ ஆகுது, அதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வரும் தெரியுமா? எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு எல்இடி, ஒரே ஒரு எல்இடிக்கு எவ்வளவு வோல்டேஜ் தேவை? 2-3 volts. 2-3 volts. ஓகே, அந்த கிரீன் கலர் ரெட் கலர்லாம் எல்இடி இருக்குல்ல, அது என்ன வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே ஆஷிக், உங்களுடைய அக்னி பரீட்சை முடிஞ்சது. அடுத்தபடியாக ரோலிங் ஜட்ஜஸ் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன கமெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? சார், நீங்கள் ஆஷிக் கரீம், இப்போ எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ யூ ப்ரொடியூஸ் எனர்ஜி ஃப்ரம் பொல்யூஷன், எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களா, மகிழ்ச்சி அடைவீங்களா? மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்? எனர்ஜி ஜென்ரேட் ஆயிடுச்சு, யூஸ் பண்ணலான்ட்டு. தம்பி, எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் அதை கண்ட்ரோல் ஆயிடுது. கண்ட்ரோல் ஆயிடுதுங்கிறதுனால. ஓகே, குட். மார்க்ஸ் 6 மேடம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதனோட பாசிபிலிட்டி, ப்ராக்டிகபிலிட்டி, அதை தான் நம்ம பார்க்கணும், அதனோட பயன். இப்போ நீங்கள் சொன்னபடி அந்த லைன் ஃபாலோயிங் பார்த்தா ஆல் த கார்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கணும், அப்போ தான் இது பாசிபிள் இல்லையா? நார்மல் நம்மளோட இந்தியன் ரோட்ஸ்க்கு, இந்தியன் கண்டிஷனுக்கு it's not possible, so it will take a lot of years to be practical. Yes, my marks is 6. சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். கண்டுபிடிப்பு வரவேற்கத்தக்கது. ஏதாவது ஒன்று எடுத்து சிறப்பாக செஞ்சால் ஒன்று நல்லா இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் அது மாதிரி செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பை இந்த அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று கொடுக்குன்றத நம்பிக்கையாக இருக்கேன். வாழ்த்துக்கள். என்னுடைய மதிப்பெண் 6. 6. ப்ரொஃபஸர் ஆஷிக் கரீம், இது வந்து ஒரு சயின்ஸ் காம்படிஷன் மாதிரி. இப்போ வந்து கற்பனைகள் வந்து பல கற்பனைகள் வரலாம். வாழ்க்கை முழுக்க வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சிகிட்டே இருக்கலாம், மேற்கொண்டு கொண்டு செல்லலாம். ஆனால் எந்த ஒரு ஆராய்ச்சி செஞ்சாலும் அதுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சுருக்கணும். ஏதாவது ஒரு கேஸோ ஒரு கம்ப்ரஸ் பண்ணி அதுலேருந்து இந்த அளவுக்கு என்னால் வந்து மாற்ற முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் எவிடன்ஸோடு நீங்கள் அடுத்த அளவு கண்டிப்பாக வரணும். புரியுதுங்களா? என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. குட் லக். 6. ஆஷிக் கரீம், கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலை எடுத்துக்கவே கூடாது. நான் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக ஒரு சிறிய விஷயத்தை எடுத்து அதை நான் எப்படி முயற்சி செய்து செய்வேன் அப்படிங்கிறதுக்காக தான் வரணும். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது எங்களுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த முறை வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு புதிய முயற்சியோட
இங்கே செயல்முறையில் செய்து காமிக்கக்கூடிய நிலையில் கொண்டு வரணும்னு நாங்களாம் விருப்பப்படுறோம். சரியா? அடுத்தபடியாக நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த இன்னோவேஷன் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ரெண்டு மூணு வருஷமாகவே சுற்றுச்சூழலை பார்த்து உங்கள் மனதில் ஏற்பட்ட தாக்கம், அதன் விளைவாக நீங்கள் ஏற்பட்ட இந்த ஆய்வினுடைய நோக்கம் எல்லாம் அருமையாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஆசிப் கரீமோட டோட்டல் மார்க்ஸ் 24. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுடைய திறமையை நமக்கு வெளிப்படுத்தினாங்க. இதில் மூணு பேர் செலக்ட் ஆகி அடுத்த சுற்றுக்கு போகிறாங்க, மூணு பேர் எலிமினேட் ஆகியிருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் புதிய போட்டியாளர்களோடு சந்திக்கலாம். ஏழாம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை.